வணக்கம். நாங்கள் சிவகிரி சாதலட்சுமி. நாங்கள் வந்து இப்போ துபாயில் சின்ன வீடு அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். பேர் கேட்டாலும் இவர் வரவே ரொம்ப ஆரம்பிச்சாரு வந்தோம். ஆனால் உண்மையிலே சாப்பாடு வந்து சுவை வேற லெவலில் இருக்கு. சின்ன வீடு ரெஸ்டாரண்ட் கராமா துபாய். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லா அமைச்சர் ஒரு நிமிஷம் உட்காந்துருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடு எனது பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய சுவாமிமலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி திருக்கோயில். சமீபத்தில் நான் அங்கு ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அங்கு வரக்கூடிய பக்தர்கள், வயதானவர்கள், மூட்டு வலி உள்ளவர்கள் அந்த படிகளில் ஏறி சென்று தரிசனம் செய்வதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே அந்த கோயிலில் மின்தூக்கி வசதி செய்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்று உங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, முருகடியின் ஆறு படை வீடுகளில் நான்காவது படை வீடு இந்த படை வீடு. மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது முதலில் நன்றி சொல்வார் என்று எதிர்பார்த்தோம். அந்த நாலாவது படை வீடான அந்த படை வீட்டில் கடந்த முறை சட்டமன்ற பேரவை அறிப்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பக்தர்கள் தங்கும் விடுதி ஒன்றுக்கு ₹4 கோடி அளித்து இன்றைக்கு ஒப்பந்தம் முடிந்த அந்த பணிகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடங்க இருக்கின்றார். அவர் கம்பி வட ஊர்தியை கேட்டார், மாண்புமிகு மின்தூக்கியை கேட்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது, 5 இடங்களில் இதுபோல் படிகட்டுகள் மலையேறுவதற்கு கடினமாக இருக்கின்ற திருக்கோயில்களில் மலைக்கோயில்களில் 5 ரோக்கால் அறிவித்து இப்பொழுது அது 7 தாண்டி இருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டதெல்லாம் தருகின்ற இந்த ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி, அது குறித்து கள ஆய்வு செய்து சாத்திய கூறுகள் இருக்குமெனில் நிச்சயமாக இந்த ஆண்டே அதற்குண்டான பணிகள் துவங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்கள், அன்றைக்கு ஜிஎஸ்டி 18% உயர்த்தப்பட்டது. ஒரு அன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நீங்க டிபேட் மாதிரி பேசினாங்க, பிறகு முதலமைச்சர் அன்றைக்கு உள்ள முதலமைச்சர் மாண்புமிகு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு நிதியமைச்சரிடம் வலியுறுத்தி நானே நேரடியாக டெல்லி சென்று தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தை பிரதிநிதிகள் அழைத்து சென்று பேசிய நேரத்தில் 12% குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்டதன் காரணமாக அன்றைக்கு தீப்பெட்டி தொழில் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே கவனத்துக்கு அதை சொல்ல வரேன். அந்த வேக்ஸ் மட்டும் ஈரான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற நிலை இருக்கின்றது. அந்த வேக்ஸ் மெயினாக முக்கியமான மூலப்பொருளாக இருக்கின்றது. அதே போல பொட்டாசியம் குளோரைட், இது மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் தெரியும், ஆனா நீங்களும் தீப்டி தொழில் வச்சிருக்கீங்க, நானும் 10 வருஷம் நடத்திருக்கேன். எனக்கு தீப்டி தொழில் கிடையாது. தெரியும், சொன்னாங்க நல்ல அணு இருக்குன்னு சொன்னாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தெரியும், நல்லா தெரியும் உங்களுக்கு. சைனாவில இருந்து லைட்டர் பிரச்சனை இல்ல, அதையும் சொல்ல போறேன், அதையும் சொல்ல போறேன், கரெக்டா எடுத்து கொடுத்துருங்க, நல்ல பாயிண்டா. இல்ல அது அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அந்த கோரிக்கை சொன்னாங்க, அந்த லைட்டர் வந்து இறக்குமதியாக சைனால இருந்து முறையற்ற வகையில அதிகமான அளவில் வருகிறது, அதையும் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கருதி உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சரை தலையிட்டு பொட்டாசியம் குளோரேட் பாண்டிச்சேரியில் 2 தொழிற்சாலைகளில் உற்பத்தி ஆகின்றது, ஈரான்ல இருந்து வேக்ஸ் உற்பத்தி ஆகின்றது, இரண்டையும் சிட்கோ மூலமாக கொள்முதல் செய்து தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.